பட்டாணி நல்லா மசிக்கணும்னு அவசியம் இல்லை, ஒன்று ரெண்டாக மசித்தா போதும். இப்போ மசாலா சுண்டல் ரெடி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரோட் சைடில் கிடைக்கிற மசாலா சுண்டல் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறேன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்குறோம். முதல்ல நம்ம ரெடி பண்ணி வச்சா மசாலா சுண்டல் போட்டுக்கலாம். அப்புறம் பருப்பு வடைய பிச்சு போட்டுக்கலாம். அது மேல கொஞ்சம் வெங்காயம் தூவிக்கலாம். ஒரு கால் கிலோ பட்டாணி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன், அதை நல்லா ஊறி இருக்கு. அதை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் உப்பு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இது குக்கர் மூடி போட்டு ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, பூண்டு 5-6 பல் சேர்த்துருக்கேன். இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சுடாயிடுச்சு, நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்ச பேஸ்டோட பச்சை வாசனை போகட்டும், எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ அது பச்சை வாசனை போயிடுச்சு, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ அது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற கட்டி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த நம்ம போட்ட மசாலாவோட பச்சை வாசனை போட்டோம். இன்றைக்கி சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன், உங்களுக்கு வேணான்னா நீங்கள் மட்டன் மசாலா இல்லை அது வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கிட்டு மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். பட்டாணி இப்போ நல்லா வந்துருச்சு, அதை மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனை போயிடுச்சு, இப்போது நம்ம வேக வச்ச பட்டாணி இதில் சேர்த்துக்கலாம். பட்டாணி நல்லா மசிக்கணும்னு அவசியம் இல்லை, 1/2 மசித்தா போதும். இப்போ இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போட்டலைன்னா மறுபடியும் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, இது கூட மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். இப்போ சுவையான ரோட் சைட் பட்டாணி மசாலா ரெடி.